கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற வாக்கியங்கள் என்ற தொடருக்கு ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இந்த நாளுடைய தலைப்பு என்னவென்று பார்ப்போம் என்றால், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ என்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, நீ சொன்ன பாடங்களில் அநேக நன்மைகள் உண்டு. குறிப்பாக இந்த விலையேறப்பெற்ற வாக்கியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது, இதோ இந்த காரியங்களோட உண்மைத்தன்மை நாங்கள் உணர்ந்து, எங்கள் இதயத்தை நீங்கள் ஆராய்ந்து செய்வதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து, இதோ எங்கள் இதயத்தை நாங்கள் உம்முடன் சரிப்படுத்துவதற்கு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து அநேக வாக்கியங்களை சொல்லியிருக்கிறாங்க, அநேக போதகங்களை சொல்லியிருக்கிறாங்க. சில வார்த்தைகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மனதில் ஆழமாக பதியத்தக்கதாக வார்த்தைகள் உண்டு. இதோ சில வாக்கியங்கள் உள்ளான அர்த்தங்கள், அந்த ஒரு வாக்கியங்கள் ஒரு வசனங்களில் பல்வேறு தரப்பட்ட ஆழமான அர்த்தங்களை நிறைந்த வாக்கியங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி தான் இன்று நாளில் ஒரு வாக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம், ஒரு வசனத்தை கவனிப்போம். மத்தேயு 6:21 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்கள் இதயம் இருக்கும் என்று சொல்லி. எங்கே பொக்கிஷம் இருக்குதோ அங்கே தான் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதயம் இருக்குது என்று சொல்கிறாங்க. இந்த வாக்கியத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்ம பொக்கிஷம் சேர்க்க வேண்டாம் என்று அவர் சொல்லவே இல்லை. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது என்று சொல்லி, பணம் வந்து ஒரு தீமையாக ஒரு பொருளாக தேவன் வந்து அந்த காரியத்தை சொல்ல. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், பணம் வந்து ஒரு சாபம் அல்ல, இன்னொரு வகையில் அது ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்கிறது. அது அநேக ஆத்மாவை ரட்சிக்கத்தக்கதாக இந்த பணமும் செல்வாக்குகளும் சொத்துகளும் ஆஸ்திகளும் பயன்படுகிறதாக இருக்கிறது. ஏழைகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாகவும், உணவு இல்லாதவர்களுக்கு உணவாகவும், உடை இல்லாதவர்களுக்கு உடையாகவும், சத்தியம் அறியாதவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு போகிற ஒரு ஏதுகரமாக இருக்கிறது என்று பார்க்குறோம். பணமானது ஒரு பொக்கிஷம்தான். ஆனால் இந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன செய்வேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இதயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். நம்ம குறிப்பிட்டுன்னு சொல்லணுன்னா, பொக்கிஷத்தை கொடுக்குறவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த உலக பொக்கிஷம், ஆஸ்திகள், சொத்துக்கள், பணங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? அவருக்கு உரிய பரிசுத்தமான தசம்பாகத்தை அவருக்கு திரும்பி கொடுக்கத்தக்கதாகவும், காணிக்கைகள் நிமித்தமாகவும் அவரை துதி பாடத்தக்கதாகவும் தேவன் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, பொக்கிஷத்தை கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாளில் பார்க்குற இந்த செய்தி என்ன செய்தி? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும் என்ற இந்த செய்தியினுடைய பின்னணியை நம்ம என்ன செய்யலாம், கவனிக்கலாம். எந்த சூழ்நிலையில் இல்லை எந்த வரிசையில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க என்று நம்ம பார்ப்போம். நம்ம சரி, மத்தேயு 6:19 இவராக பேசுகிறாங்க. 20 என்ன சொல்கிறாங்கன்னா, பூலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீர்கள், ஏனெனில் அங்கே பூச்சி இருக்கிறது, துரு பிடிச்சிரும், கல்லர்கள் என்ன செய்வாங்க என்று பார்த்தீங்கன்னா கங்கணமிட்டு திருடி சென்றுவார்கள்னு சொல்கிறாங்க. ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள் என்று சொல்கிறாங்க. அங்கே துரு பிடிக்காது, பூச்சியும் அதை அரித்து விடாது, திருடர்களும் திருடுறதில்லை, ஏன்னா பரலோகத்தில் திருடர்கள் இல்லை என்று சொல்கிறாங்க. பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணும் என்று சொல்கிறாங்க, பொக்கிஷம் வேண்டாம் என்று சொல்லலை. பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்மளோட இதயம் இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு வார்த்தை. நம்ம ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பிரயாணம் பண்ணும்போது நம்ம கையில் ஒரு 2 பை இருக்குதுன்னு சொன்னால், 2 பையில் எந்த பையில் ஒரு விலையேறப்பெற்ற பொருளை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பையை தான் நம்மளோட கவனம் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது இருந்துகிட்ருக்கோன்னு பார்க்குறோம். ஒருவேளை ஒரு நெரிசலான இடத்துல நம்ம போகும்போது நம்மளோட பாக்கெட்டில் வந்து பணம் காசு வைத்திருந்தோ இல்லை விலையேறப்பெற்ற ஒரு மொபைல் ஃபோன் வைத்திருந்தோமோ, எந்த விலையேறப்பெற்றதாக இருந்ததோ அது மேலே நம்மளோட கவனம் இருக்கிறதுன்ட்டு பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, பூலோகத்தில் சேர்த்து வைக்காதீங்க. ஏன்னா பூலோகத்தில் ஒரு 3 காரியம் அந்த பொக்கிஷத்தை கண்டிப்பாக அழிச்சிரும்னு சொல்கிறார். இந்த 3 சேர்ந்தோ இல்லை 3 என்ன பண்ணால் அழிச்சிரும், பூச்சி என்ன பண்ணோ அழிச்சிரும், திரு பிடிச்சி போயிடும், இல்லைன்ட்டு பார்த்தினா திருடர்கள் திருடிட்டு போயிடுவாங்க என்று சொல்கிறாங்க. இப்போ உங்கள் இதயம் பூலோகத்தினால் நிறைஞ்சதாக இருந்து, பூலோக பொக்கிஷத்தால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் உங்கள் இதயத்தில் இடமே பிடிக்காது என்று சொல்கிறாங்க. ஒருவேளை இதயம் பொக்கிஷம் பரலோகத்தை சேர்த்து வச்சுருப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இதயம் பரலோகத்தின் நினைவினால் நிறைந்திருக்கும் போது பூலோகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு அங்கே இடம் இல்லை என்று சொல்கிறாங்க. சரி, என்ன தான் பொக்கிஷம் என்று சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் ஆழமாக நம்ம கவனித்து பார்க்கலாம். பொக்கிஷன்றதுக்கான அர்த்தம் என்ன? ஒருவேளை அது பணமோ சொத்துக்களோ இப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் கூட, ஒரு மனிதன் எதை விலையேற பெற்றது என்று நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு என்னவாக இருக்குது? பொக்கிஷமாக இருக்குது, சொத்தாக இருக்குது. சிலருக்கு வந்து பணம் தான் விலையேற பெற்றதா என்று நினைக்கிறான். சில பேருக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் விலையேற பெற்றதுன்னு நினைக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வெளி தோற்றம் அது ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆடம்பரமான அலங்காரங்கள், உடைகள், இவைகள் விலையேற பெற்றது என்று நினைக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய படிப்பு தான் என்னோடய பொக்கிஷம் என்று நினைக்கிறாங்க. பெரிய கல்லூரியிலோ இல்லை வந்து ஒரு பல்கலைக்கழகத்திலோ என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே போய் நான் படித்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்குறாங்க. சில பேருக்கு எடுத்த மதிப்பெண்ணோ வேலை செய்கிற பதவியோ இருக்குது, சில பேருக்கு பேர் புகழோ இருந்துட்டுருக்கு. சில பேருக்கு என்னோட நண்பர்கள் தான் பொக்கிஷம் என்று சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பம் உறவினர்கள் தான் பொக்கிஷம் என்று சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. சில பேருக்கு என்னுடைய காதலனோ காதலி தான் பொக்கிஷம் என்று சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. இதோ இந்த பொக்கிஷம் பூலோகத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் இதயம் பூலோகத்துக்கு அடுத்த சிந்தையினாலே தான் நிரம்பி இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்துருவீங்க என்று சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் என் இதயம் இருக்குது என்று பார்க்குறேன். சரி, பொக்கிஷத்தை பூலோகத்தில் சேர்த்து வைக்காதீங்க என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, ஒருவேளை பொக்கிஷம்னா என்னன்றதை நம்ம இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இருந்தபோதிலும் மத்தேயு 6 அதிகாரத்தில் எந்த அடிப்படையில் இந்த பொக்கிஷம் என்று ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அப்படின்றது என்ன செய்வோம் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். 18 வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்குது, இதோ அன்றியும் என்ன செய்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் பார்க்கும்படியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உபவாசம் இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி. நீங்கள் அப்படி இல்லாமல் ரகசியத்தில் இருந்தீங்கன்னா பிதா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, பகிரகமாக பலன் அளிப்பார் என்று சொல்லி தான் அடுத்த வருஷம் பொக்கிஷத்தை பூலோகத்தில் சேர்த்து வைக்காதீங்கன்ட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இதோ இங்கே ஒரு நபர்களை குறித்து பேசுகிறாங்க. இந்த நபர்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க வேண்டிய நல்ல காரியங்களை எடுத்து அதை வைத்தே பூலோகத்தில் பொக்கிஷம் செய்கிறாங்க. எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உலக மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பவர் தான் பொக்கிஷன் இருக்குது. சில பேருக்கு வந்து பொசிஷன் தான் பொக்கிஷன்றது. சில பேர் பெருமையாக இருக்கிறதோ, தங்களை மற்றவங்க வாழ்த்துதல் செல்வதோ, இல்லை வந்து அவங்க எவ்வளோ தூரம் பிரபலம் அடைஞ்சிருக்கிறாங்களோ இதுதான் அவங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. சில பேருக்கு வந்து பிரஸ்டீஜ் அதுதான் பொக்கிஷமாக இருக்குது. சாதித்த காரியங்கள் பொக்கிஷமாக இருக்குது. நான் விடாப்புடியாக இருந்து என்ன செய்கிறேன்னா, ஒருவேளை ஸ்டபனாக இருந்து இந்த காரியத்தை என்ன செஞ்சேன்னா முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு பொக்கிஷமாக இருக்குது. எனக்கு எத்தனை பேரை தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன, என்னுடைய உறவினர் என்ன, நான் எந்த ஊருக்காரன், இதிலெலாம் சில பேருக்கு பேர் புகழ் பெருமையாக இருக்கிறதா இருக்குது. ஆனால் இந்த காரியங்களை விட்டு இந்த மத்திய 6 அதிகாரத்தில் சொல்கிற ஒரு காரியங்கள் பார்த்திங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தவங்க தான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தர் சொன்ன சில விஷயங்களை செய்கிறாங்க, ஆனால் அதை வந்து அவங்க பொக்கிஷமாக பூலோகத்தில் சேர்த்து வைக்கிறாங்க, பரலோகத்தில் சேர்த்து வைக்காமல் இருக்கிறாங்க. என்ன காரியங்கள்? பரிசேயர்களை பார்த்து இவராக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னத்துக்காக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? இந்த பரிசேயனுடைய ஆவி விழுந்து போன மனுஷனுடைய ஆவிக்கு சமமானது. இவங்களை குறித்து சொல்லும் போது ஒரு 3 காரியங்களை சொல்கிறாங்க மத்திய 6 அதிகாரத்தில். அப்படியே சொல்லிட்டு வந்து தான் உங்கள் பொக்கிஷத்தை பூலோகத்தில் சேர்த்து வைக்காதீங்க என்று சொல்லியும், ஏன்னா எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்குமோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது, நீங்கள் ஜபம் பண்ணும் போது, நீங்கள் உபவாசம் இருக்கும் போது அப்படி என்று காரியங்களை சொல்கிறாங்க. சரி, நம்ம கவனத்தை நம்ம என்ன செய்யலாம், அந்த பக்கத்தை திருப்பலாம். மத்திய 6 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, மனுஷர்கள் காணும்படியாக. இந்த பரிசுகள் என்ன செய்கிறாங்கன்னா, மனுஷர்கள் காணும்படியாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணாதீங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய பலன் தான் அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதோ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணும் போது உங்களோட வலது கரம் செய்கிறது இடது கரத்துக்கு தெரியாதபடிக்கு நீங்கள் செய்யுங்க என்று சொல்கிறேன். இப்போது ஒரு மற்றவங்களுக்காக ஒரு இறக்கப்படுவது, அவங்களுக்காக ஒரு ஆறுதல் சொல்வது, ஒரு ஃபோன் பண்ணி பேசுவதோ, இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு பணிவிடை செய்வதோ, இல்லை பொருள்களை கொடுக்கறதோ, பணங்களை கொடுத்து உதவி செய்கிறதோ, இதெல்லாம் எதுக்காக சில பேர் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் பார்க்கும்படியாக, அதாவது மனுஷர்கள் பார்க்கும்படியாக.
இப்படியெல்லாம் செய்வது நிமித்தமாக அவர்களை காட்டிலும் தாங்க உசர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சிந்திக்கிற ஒரு நோக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க பொக்கிஷத்தை எங்கே சேர்க்குறாங்க? அவங்க பூலோகத்தை தானே சேர்க்குறாங்க. அதெல்லாம் தேவன் சொல்கிறாங்க, உங்களுக்கு மனிதனிடத்திலேருந்து பலனை எதிர்பார்க்குறீங்களா இல்லை தேவனிடத்துலேருந்து பலனை எதிர்பார்க்குறீங்களா? சக மனிதர்கள் பா நல்ல மனுஷன்பா இப்படிலாம் எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற பேர் புகழ் எதிர்பார்க்குறீங்களா இல்லை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிற வார்த்தை பலனுக்காக எதிர்பார்க்குறீங்களா இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய மத்தியில் அவங்கள குணத்தை காட்டிலும் நான் சிறந்த குணத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவிகள்லாம் செய்து காட்டி இப்படி பேர் புகழை பெறுவதற்கு நம்ம கவனம் இருக்கிறதா இல்லை என்று சொல்லி பார்த்திங்கன்னா தேவனுடைய குணத்தை நான் பற்றி கொள்ள வேண்டும் என்று என்னோடய கவனம் இருக்கிறதா? நம்ம தான் என்ன செய்யணும்னா இந்த காரியத்துக்கு சிந்தித்து பார்க்கணும். பதிலை நம்மளுடைய இதயம் நமக்கு கொடுக்கறதா இருந்துகிட்ருக்கோம். நன்மையான காரியங்களை நான் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நன்மையான காரியங்களை நான் செய்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம் தேவனிடத்தில் வரும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கிறதா இல்லை என்று பார்த்தீங்கன்னா நன்மையானதை நான் செய்ய வேண்டும், ஏன்னா தேவன் அதை செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார். நீதியில் நடக்கும்படியாக நீதியின் அடுத்த காரியங்கள் நன்மைக்கு அடுத்த காரியங்கள் நான் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கிறதா? என்ன நோக்கத்தில் நான் மற்றவங்களுக்கு என்னோடய கவனத்தை நான் செலுத்துகிறேன்? இப்போ மற்றவங்களுக்கு நான் கவனம் செலுத்துறது நிமித்தமாக இவனை நான் என்ன செஞ்சிட்டேன் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கிறேன்? பூமியில் தான் சேர்த்து வச்சுக்கிறேன். தேவன் சொல்கிறாங்க ஏமாந்துடாதீங்க, ஒரு நாள் நிச்சயமாக என்ன செய்யும் அது துருபிடிச்சு போயிடும், ஒரு நாள் அது பூச்சி என்ன செய்கிறோம் அழித்து போட்டுரும், ஒரு நாள் திருடர்கள் என்ன செஞ்சுருவாங்க அதை திருடிட்டு போயிடுவாங்க. கிறிஸ்துவானவங்க சொல்கிறாங்க இதோ சுயத்தை நேசிக்கிறது தான் தேவ பிரமாணத்தை மீறுற ஒரு காரியமாக இருக்கிறது. இதோ இந்த நேரத்தில் நன்மையான பரலோகத்துக்கு அடுத்த நன்மையான காரியங்களை அதாவது பரலோகம் சொல்கிற நற்குணங்களை நான் செய்து மற்றவங்கள் நிமித்தம் மற்றவங்கள் மத்தியில் பேர் புகழ் அடையிறதுக்கு ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து பண்ணால் ஐயோ இது எவ்வளோ மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நம்முடைய இதயத்தில் நம்மளுக்கு சுயநலம் இருந்தால் எப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க? ஆனால் தேவன் கொடுக்குற காரியத்தை சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் மற்றவங்களுக்கு போய் சேருமா? இதோ ஒரு ஓடையானது அந்த தண்ணீரை என்ன செய்து மற்ற இடத்துக்கு அது பாய்க்குது, அந்த தண்ணி என்ன செய்து அப்படியே கடந்து சென்று நதியாகி கடலுக்கு போகுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது கொடுக்குற நிமித்தமாக நதி செழிப்பாக தானே இருக்கிறது. தேவன் சொல்கிறாங்க இதுதானே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற நன்மையின் நிமித்தமாக மற்றவங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு செல்வாக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பரலோகத்திலையா பூலோகத்திலையா? நமக்கு தெரியும் பெற்றுக்கொள்வதற்காட்டிலையும் கொடுப்பதே ஆசீர்வாதம் என்று தெரியும். இந்த ஆசீர்வாதமான செயலை செய்கிறது நிமித்தமாகவே அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ஒரு நன்மை வரப்போகுது அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே என்னோடய பொக்கிஷம் இருக்குதுன்றதை கவனித்து பார்ப்போம். அடுத்த பகுதிக்கு கடந்து செல்வோம். என்ன செய்கிறார்கள்? ஜபம் பண்ணுவதை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க மனுஷர்கள் காணும்படியாக அவர்கள் ஜபிப்பாங்க. எங்கேருந்து ஜபிக்கிறாங்க? ஜபாலயத்தில் நின்று ஜபிக்கிறாங்க, தெருமுனையில் நின்று ஜபிக்கிறாங்க. இப்படி ஜபம் பண்ணுவது நிமித்தமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தாங்கள் வந்து ஒரு பெரிய நீதிமான் என்றும் ஒரு ஜப வீரர் என்றும் அவங்க என்ன தங்களை தாங்களே சொல்லிக்கொள்கிறாங்க என்று சொல்லப்பட்டு இந்த காரியங்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக பேசுவது நிமித்தமாக தேவன் தங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க என்று நினைக்கிறாங்க. எப்படியாவது தேவனிடத்தில் வந்து நான் மன்றாடி போராடி நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி, அதாவது தேவனிடத்தில் ஜபத்தில் மன்றாடுவது தவறான விஷயம் இல்லை, ஆனால் ஜபித்தது நிமித்தமாக நான் உபவாசம் இருந்த நிமித்தமாக இந்த காரியம் செஞ்சது நிமித்தமாக பரலோகம் என் மேலே இரக்கமாக இருக்கும் நான் நினைப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பொக்கிஷத்தை தவறான இடத்துல சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன்றதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இட்டம் இப்போது இவங்கெல்லாம் யார், இப்படிப்பட்டவங்களாம் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் தங்களை பற்றியே சிந்திக்கிறவர்கள், தங்களுடைய உணர்வு, தங்களுடைய அறிவு, தங்களுடைய நாணம், தங்களுக்கு அன்று அப்படின்ற சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது இவங்க தான் பரிசேயர்கள். இவங்க என்ன செய்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன சில காரியங்களை செய்கிறாங்க. செய்வது நிமித்தம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரலோகத்தையும் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி செய்கிற நன்மையான காரியங்கள் நிமித்தம் சக மனிதத்திலையும் நல்ல பேரை எடுத்துடலாம், தாம் பெரிய ஆள் என்றும் சொல்லியும் அவங்கள காட்டிலையும் சிறந்தவங்க என்றும் தங்களுக்கு தனியாக சலுகைகள் உண்டும் என்று சிந்திக்கிற ஒரு நபர்களாக போயிட்டாங்க. இதுதான் தேவன் சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திருடர்களும் திருடிட்டு போயிடுவாங்க, துரு பிடிச்சிரும், பூச்சி வந்து அழிச்சிரும்ன்ட்டு சொல்கிறாங்க. இதோ ஜபமானது தேவனிடத்தில் நான் மன்றாடுகிற ஒரு காரியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் பாவத்தை போக்கிக்கிறதுக்காக நான் செய்கிற ஒரு காரியம் கிடையாது, ஒரு சடங்காச்சாரம் கிடையாது.
ஜபத்தில் நான் என்ன செய்கிறேன், என்னென்னு தாழ்த்துவதற்காக தான் தேவன் கொடுத்துருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. என்ன உரித்து ஆராய்ந்து பண்ணி பார்க்கத்தக்கதாகவும் தேவனுடைய சித்தத்தை நான் புரிஞ்சு அறிந்து செயல்படுவதற்கு தான் தேவன் நமக்கு ஜபத்தை கொடுத்துருக்குறாங்க. ஜபம் நான் செய்கிற கடமைக்கு அது ஒரு ஈடாக மாறிவிடாது. ஜபிக்கவும் வேண்டும், நம்ம கிரியைகளும் செய்ய வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க உபவாசம் இருப்பாங்க, முகவாட்டமோடு இருப்பாங்க. ஏன்னா மனுஷர்கள் பார்த்து, ஐயோ இவங்க தங்களை இவ்வளோ தானே வருத்திக்கிட்டு தேவன் இடத்துக்காக என்ன செய்கிறாங்க, கடந்து செல்கிறாங்கன்ட்டு. எதுக்காக தேவன் உபவாசம் இருக்க சொன்னாங்க? ஏதோ உபவாசம் இருக்கிற நிமித்தமாக நம்மளை தாழ்த்துவதற்கும் பாவத்தினுடைய அகோரத்தை நம்ம புரிஞ்சுக்குவதற்கு தானே உபவாசம். ஒருவேளை உபவாசம் இருந்து நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் சொல்வேன். அதாவது உலகப்பரமான பொக்கிஷங்களை முன்னாடி பார்த்த மாதிரி, பேரோ புகழோ இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திகளோ செல்வங்களோ இல்லை என்று பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை வாய்ப்புகளோ திருமணங்களோ உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னேன்னா, அது எவ்வளோ தவறான ஒரு காரியம் என்பதை நம்ம என்ன செய்வோம், நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய இதயத்தை கிழிக்க வேண்டும், நம்முடைய வஸ்திரத்தல்ல என்று வேதம் நமக்கு சொல்கிறதா இருக்குது. இதுவும் இதை தான் தேவன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே வைக்கிறீங்க? எதற்காக நீங்கள் என்ன நாடுறீங்க? எதற்காக கிறிஸ்துவ பணிவிடைகளை செய்கிறீங்க? ஆவிக்குரிய பயிற்சிகளை எதற்காக நீங்கள் மேற்கொள்கிறீங்க? பூலோகத்துக்கு அடுத்த வாழ்க்கையில் சிறந்து விலகணும் என்பதற்காகவா? சக மனிதனை காட்டிலையும் நான் ஒரு படி உயர்ந்திருக்கணுன்றதுக்காகவா? இல்லை இயேசு கிறிஸ்துவ போலே என்னோடய குணமும் மாறணும் என்பதற்காகவா? வேத வசனம் சொல்கிறதுல ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தான் ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிட்டால் என்ன பிரயோஜனம்? Mark 8:36 கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஏதாவது பிரயோஜனம் நமக்கு கொடுக்குமா? இதோ நம்மளோட சிந்தைகள், நம்மளோட திட்டங்கள், நம்மளோட நோக்கங்கள், நம்ம செயல்படுகிற செயல்கள், இவைகள் எல்லாமே பூலோகத்தில் நான் நேர்த்தியாக வாழ்வதற்காகவே என்னோடய செயல்கள் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? என்னோடய கவலைகள், என்னோடய படிப்பு, என்னோடய வேலை, என்னோடய விருப்பங்கள், இவைகளெல்லாம் பூலோகத்துக்கு அடுத்த விஷயங்களாகவே இருந்துகிட்ருக்குது என்று பார்த்தா பரலோகம் என்னைக்குன்னா நமக்கு அட்ராக்டிவாக தெரியுமா? பரலோகத்துடைய அழகை நம்மளால் ரசிக்க முடியுமா, ருசிக்க முடியுமா? ஏன்னா பூலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் நான் பொக்கிஷத்தை சேர்க்கும் போது என் இதையும் அங்கே தான் என்ன செய்து இருந்துகிட்ருக்குதுன்னு பார்க்குறோம். இது ஒரு பாரமான ஒரு வேலை. இது சாத்தானுக்கு பணிவீடு செய்கிற ஒரு வேலை. இதில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யணும், வியாகுலங்களும் கஷ்டங்களும் இருக்கிற ஒரு காரியம். ஆனால் தேவன் கொடுக்குற காரியம் வேற ஒரு காரியமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஜீசஸ் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, உங்கள் கண்கள் தான் உங்கள் சரீரத்துடைய வெளிச்சமாக இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் உங்கள் முழு சரீரமும் தெளிவாக இருக்கும் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு எஜமானுக்கு ஒருவராலையும் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை நேசித்து இன்னொருவனை பகைப்பான் என்று சொல்கிறாங்க. நீங்கள் தேவனுக்கும் உலகத்துக்கும் உங்களால் என்ன செய்ய முடியாது, கூடாது என்று சொல்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமானவங்களே, நம்ம பொக்கிஷத்தை எங்கே சேர்த்துட்ருக்குறோம்? நம்ம செய்கிற செயல்கள்லாம் என்ன காரணத்துக்காக செய்து கொண்டிருக்கிறோன்றத நம்மளோட நோக்கத்தை தேவன் அறிகிறாங்க. நம்மளையும் அறிஞ்சுக்க சொல்கிறாங்க. நமக்கு நோக்கம் புரியாமல் அறியாமல் இல்லை. ஏன்னா பாவத்துக்கு ஒரு குணத்தை கொடுக்கறது நம்ம செய்கிற நோக்கம்தான் என்று நம்ம பார்க்குறோம். நம்ம தவறான செயலை செஞ்சுட்டு நல்ல நோக்கத்தில் செஞ்சால் நம்மளால் சொல்ல முடியாது, அது தவறான ஒரு காரியம். இருந்தாலும் நல்ல காரியத்தை செஞ்சுட்டு என்ன சார் நல்லது செஞ்சிட்ருக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் நல்லதை செய்கிறேன், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் ஒரு சுயநலமாக இருக்கிறது என்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? தேவன் சொன்னாங்க, லெட் யுவர் ஐ பி சிங்கிள். உங்கள் பார்வை, ரைட்டா, உங்கள் கண் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு நோக்கத்துக்காக இருக்கட்டும். என்ன நோக்கம்? தேவனை மகிமைப்படுத்ததுக்கதாக. பாருங்கள், நம்ம இடத்தில் பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கிறது? பவுலார் சொன்னார் அல்லவா, கிறிஸ்து இயேசு பற்றின அறிவுனால என்னோடய கல்வி, ஞானம், செல்வம் எல்லாம் ஒன்றும் இல்லை, குப்பை என்றே எண்ணுகிறேன்னு சொல்கிறாங்களே. நல்லா தெரியும், பலவான் பலத்தின் நிமித்தமாகவும், ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாகவும், ஞானவான் தன்னுடைய ஞானத்தின் நிமித்தமாகவும் மேன்மை பாராட்ட வேண்டாம். எதனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவ கொடுத்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டியதாக இருந்துகிட்ருக்குது. என் பொக்கிஷம் எங்கே? எதற்காக நான் ஓடுகிறேன்? எதற்காக என்னோடய பிரயாசங்கள் இருந்துகிட்ருக்குது? ஏதோ உலகத்தில் அடிப்படையில் காரியங்களை செய்வதில் நிமித்திலும் பூலோகத்துக்கு அடுத்த காரியங்களை செய்கிறதை தவிர்த்து பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களாக ஆவிக்குரிய விஷயங்களை செய்வதில், ஒருவேளை நான் சபை கூடுவதிலையோ இல்லை என்று சொல்லி பார்த்திங்கன்னா தசம்பாகம் காணிக்கைகள் கொடுப்பதோ, சபையினுடைய வளர்ச்சி பணிகளில் என்னோடய பங்கை நான் கொடுப்பதோ, இதெல்லாம் எந்த நோக்கத்தில் நான் செய்கிறேன்? பூலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பதற்காக சேர்த்துட்ருக்குறேன்னா, இதோ சபையில் இப்படிலாம் செஞ்சாதான் நாலு பேர் என்னை மதிப்பாங்க நான் சிந்தித்தேன்னா என்ன செய்ய முடியும்?
ஒருவேளை இந்த காரிய நோக்கம் இல்லாமல் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டோம், இந்த சோதனை எனக்கு வரும்னு சொன்னால், ஆண்டவரே இந்த சோதனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, நான் நிச்சயமாக விடுதலை அடைய மாட்டோமா? சவுல் ராஜா, அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? தான் செய்கிற செயலெல்லாம் தன்னுக்கு பெருமை பாராட்ட வேண்டும் என்று, மற்றவங்க தங்களை கைத்தட்ட வேண்டும் என்று. இப்படியே அவன் என்ன செஞ்சிட்டான்? மாறி போயிட்டான். அப்போ தான் தாவீதையும் சவுலையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, பாடல்கள் பாடும்போது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லும் போது, தனக்கு கொஞ்சமான வரவேற்பும் இன்னொருத்தனுக்கு அதிகமான வரவேற்பும் கிடைக்குதுன்னு தெரிஞ்ச போது அவன் என்ன செய்தான்? பூலோகத்து எடுத்த காரியத்தை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தவனாக இருந்தனால என்ன பண்ணிட்டான்? தாவீதை கொல்லணும்னு நினச்சான். தன்னோட மகன் தாவீதுக்கு உதவி பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சு தன் மகனையும் கொல்ல போயிட்டான். இப்படிப்பட்ட நபராக இருந்து அவரோட முடிவு எப்படி வந்தது என்று பார்க்கலாம். எந்த ஒரு நபர் தனக்குத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக அவர் அழிந்து போகிறவராகவே அவர் மாறிடுவார். ஏன்னா தனக்குத்தானே பணிவிடை செய்கிற பிரமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே அழிச்சிக்கிற பிரமாணமாக இருக்கிறது. தேவன் சொன்னபடி பரலோகத்தில் நம்ம பொக்கிஷன் சேர்ப்போம். கடவுள் ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்ல, எப்படி ஜெபம் பண்ண சொல்கிறாங்க? நீங்களும் பிதாவும் பார்க்கும்படியாக, ஒரு ரகசியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுற அந்த வார்த்தை சக மனிதனுடைய காதில் கேட்டு, பா எப்படா அவங்க ஜெபம் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் முழங்கால் போட்டிருந்தாங்க, அப்படி சொல்வதற்கு இல்லை. பரலோகம் பார்க்குது, என் இதயம் தேவனை ஏங்குது நாடுது அப்படி என்று பார்க்குறது. இதோ எனக்கு உண்டான நேரத்தை, எனக்கு உண்டான பணத்தை, எனக்கு உண்டான அறிவை, எனக்கு தெரிஞ்சிருக்கிற சத்தியத்தை நான் மற்றவங்க இடத்தில் பாரப்பட்டு இதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இதை பகிர்ந்துக்கும் போது நான் எனக்கு தெரியல, மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டன்ற விஷயமே எனக்கு தெரியல. அதாவது நான் என்ன மறைச்சி கிறிஸ்துவே என்னுள் ஜீவிக்கிறாருன்ற காரியம், என்னுடைய ஜபத்தை பற்றியோ, என்னுடைய ஊழிய பணிகளை குறித்தோ, இல்லை எனக்கு இந்த அற்புதங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காட்டிலையும் என்ன செய்கிறோம்? தேவன் வெளிப்படும்படியாக செயல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் நம்மளை தாழ்த்தி, ரைட்டா, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவு நம்மளை முற்றிலும் தாழ்த்தி, தேவன் நம்ம மனதை பார்க்குறாங்க தாழ்த்தி. ஆனால் மனிதர்கள் மத்தியில் நான் தாழ்மையாக இருக்கிற போல ஒரு பாவனை இல்லாதபடிக்கு இப்படி நம்ம செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொக்கிஷத்தை எங்கே சேர்க்குறோம்? அழியாத இடத்துல சேர்த்துட்ருக்குறோம். பரலோகத்தில் திருடர்கள் இல்லை, அங்கே பூச்சி இல்லை, அங்கே துருப்பிடிக்கலை. அந்த பொக்கிஷம் யார்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. சொல்கிறாங்களே, நான் திரும்பி வரும்போது அவன் பலனை அவர் கொண்டு வருவார் என்று சொல்லி. இதோ நம்ம இப்படி நன்மையான காரியங்களை செய்திருப்போன்னு சொன்னால், நம்மளோட பொக்கிஷம் அழியாத இடத்துல இருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். முக்கியமான வரி, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்களுக்கு தேவை இருக்குது. பூலோகத்திலையா பரலோகத்திலையா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறந்த பரலோகத்தின் தகப்பனே, எங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு கற்றுக்கொடுங்க. பல நற்று போயிருக்கிறோம், ஞானத்தை கொடுங்க. இதோ பூலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் எங்கள் கவனம் வராதபடிக்கு, உமக்கு அடுத்த காரியங்கள் கவனம் வரும்படியாக, பரலோகத்தை நோக்கி எங்கள் பொக்கிஷங்களை சேர்க்க, இந்த பூலோகத்தில் சேர்த்து வச்சுக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் அழித்து பரலோகத்துக்கு அடுத்த பொக்கிஷங்களை மாற்ற எங்களை வழிநடத்துங்க. இந்த இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.